எல்லாம் அந்த நீரை பார்த்து ஓடுவார்கள். ஒரு சில சோதனை சாவடி செக் பாயிண்ட் வானவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள். முதல் முதலில் யாரை அனுமதிப்பார்கள் தெரியுமா? யாரெல்லாம் தொழுகையாளியோ அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. யாரெல்லாம் தொழுகையாளியோ அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அப்ப யாரை சொல்லலாம்? உங்களுடைய உம்மத்து இவர்கள் தான் என்று எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள்? நமக்குரிய அதே கேள்வி சஹாபாக்கள் கேட்டார்கள். கோடான கோடி லட்சோப லட்ச மக்கள் மத்தியில் உங்களுக்குரிய உம்மத்து இவர்கள் தான் என்று எப்படி யாரை சொல்லலாம் நீங்கள் அடையாளம் கண்டீர்கள்? அது எனக்கு இலகுவானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அது இலகுவானது. எப்படி இலகுவானது யா ரசூலல்லாஹ்? என்னுடைய அடியார்கள் உது செய்வதன் மூலம் கைகளை கழுவி இருப்பார்கள், காய்களை கழுவி இருப்பார்கள், முகங்களை கழுவி இருப்பார்கள் அல்லவா? அந்த இடங்கள் எல்லாம் மின்னும் அந்த மறுமையினாலே. கருப்பு குதிரை கூட்டத்திற்கு முன்னால் ஒரு வெள்ளை குதிரை நின்றால் எப்படி அந்த குதிரைக்குரிய அடையாளம் அதை பளிச்சிட்டு அடையாளம் காண்டுவானோ, அதே போல மக்கள் கூட்டத்தில் உது செய்த மக்களுடைய கைகளும் கால்களும் இன்னுமே அவதான் என்னுடைய சமுதாய மக்கள் என்று நான் அடையாளம் காணுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழாத மக்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது. ஆகவே உதவி செய்கிற மக்கள் தன்னுடைய உம்மத் என்று அடையாளம் கண்டுகொள்வார்கள். மலக்குமார்களோ யாரெல்லாம் தொழுகையாளி தொழுகையாளர் என கேட்டு கேட்டு முதல் சோதனை சாவடியிலே அவர்களை நுழைவிப்பார்கள். இரண்டாவது ஒரு சாவடி, இரண்டாவது ஒரு செக் பாயிண்ட், அதையும் தாண்டித்தான் அந்த நீரையே அருந்த முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது என்ன செக் பாயிண்ட்? எவரெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தராத வித்தியாசங்களை, அநாச்சாரங்களை, மூட பழக்க வழக்கங்களை, கடந்து சம்பிரதாயங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காண்பித்து தராத ஒவ்வொரு காரண காரியங்களை இந்த மார்க்கத்தில் யாரெல்லாம் உண்டாக்கினார்களோ அவர்கள் இரண்டாவது சோதனை சாவடியில் தடுக்கப்பட்டு அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகையாளியாகவும் இருக்க வேண்டும், விசேஷி செய்யாமலும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த நீர் அருந்துகிற வாய்ப்பு, ஒரு முறை அருந்தினால் நமக்கு தாகமே ஏற்படாது. அல்லாஹுனுடைய அந்த மாஸ்டர் மைதானத்தில் நீங்கள் எல்லாம் நிற்கலாம். இரண்டாவது நமக்கு தேவை அல்லாஹுனுடைய அரசனுடைய நிழல். நிழலே இல்லாத நேரத்தில் புகாரியிலே 660வது நபிமொழி, அந்த நபிமொழியை இப்படித்தான் துவங்குகிறது. அல்லாஹ்வுடைய நிழலை தவிர நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ஒரு ஏழு சாராரை அழைத்து, எங்கே என்னுடைய அடியார்கள், எங்கே இந்தெந்த அம்சங்களை உடைய அடியார்கள் என்று அல்லாஹ் அழைத்து கொடுக்கிறானே, அதுதான் இந்த தொடர்பையானுடைய தலைப்பு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சௌர்களே, அல்லாஹனுடைய அரிசை எட்டு மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருமறையான் திருமறை குரானிலே சொல்கிறானே. அல்லாஹ் என்பவன் அதிபயங்கரமான ஆற்றல் படைத்தவன். அவனுடைய அரிசி என்பது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதை சுமக்குகிறார்கள் அந்த மலக்குமார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அபுதாபிலே ஒரு நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த எட்டு மலக்குமார்களில் ஒரு மலக்கை குறித்து அவர்களுடைய தன்மையை குறித்து சொல்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒரு மலக்கு எப்படி இருப்பார் என்றால், அவருடைய காதுக்கும் தோல் புஜத்திற்கும் இருக்கிற இடைவெளியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எப்படி இருப்பாராம்? அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து வருகிற எட்டு மலக்குமார்களில் ஒரு மலக்கு. அவருடைய காலுக்கும் தோல் பூஜத்துக்கும், நமக்கும் இந்த காலுக்கும் தோல் பூஜைக்கு எவ்வளவு வித்தியாசம்? ஒரு சான் கூட கிடையாது, நாலு வரலை வச்ச நிலையிலா. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், 700 ஆண்டு காலம் நீங்கள் நடந்து சென்றால் எந்த அளவுக்கு தொலைவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய காதுக்கும் தோல் பூஜத்திற்கும் இடைவெளி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு அக்பர். கற்பனையே செய்ய முடியாது மறுமை என்பது, நாம் எல்லாம் கற்பனையே செய்ய முடியாத பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய ஒரு நீதிமன்றம் மறுமை என்பது. அப்ப அப்படியானால் தலைக்கு மேல் இருக்கிற அந்த சூரிய வெப்பத்தை தாங்கிக் கொள்வதற்கு நாமெல்லாம் ஒரு சாலிகான நல்லடியார்களாக இருந்தால் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கௌசர் என்று சொல்லப்படுகிற நீர் தடாகத்திலே நீர் அருந்துகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானே. அதற்கு பிறகு நமக்கு தேவை என்பார்ந்த சொர்களே, எங்காவது நிழல் கிடைக்குமா ஒதுங்க? அல்லாஹனுடைய இந்த விசாரிப்பு முடியும் வரை அல்லாஹ் எப்பொழுது நம்மை விசாரிப்பான்? நம்மை மிக மிக இலகுவாக அல்லாஹ் விசாரித்து சீக்கிரம் அல்லாஹ் நமக்கு தீர்ப்பு சொல்லி நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டுமே என்று எல்லா மனிதர்களும் முந்துவார்களாம் அந்த மறுமையினாலே. ஆனால் அல்லாஹுவோ ஒவ்வொரு மனிதர்களையும் தனித்தனியாக விசாரிப்பான். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய தலைப்பு வரும்பொழுது உங்களுக்கு சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சில மூமின்களை அல்லாஹ் எப்படி விசாரிப்பான் தெரியுமா? யாருக்குமே தெரியாமல் அவனுக்கும் அந்த அடியாருக்கு மட்டுமே தெரிகிற ஒரு திரையை போட்டு அந்த இரண்டு பேர் மட்டும்தான் பேசுவார்கள், அடியாரும் அல்லாஹுவே மட்டுமே. இப்படி ஒரு சில விசாரிப்பான், மறுமையில விசாரிப்பானா? அல்லாஹ் கேட்பானா, இத்தனை நாள் இத்தனை மணிக்கு இந்த தப்பை செய்தியே உனக்கு தெரியுமா என்று? யா அல்லாஹ்,
பகிரங்கப்படுத்தாத யாழ்லா, நன்மை ஒப்புக்கொள்கிறேன் யாழ்லா. இந்த நாள் இத்தனை மணிக்கு இந்த ராத்திரி இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்த ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம் யாழ்லா, என்னை பகிரங்கமாக விசாரிக்காத யாழ்லா, உன்னை நான் விசாரிக்க மாட்டேன் பகிரங்கமாக. ஏன் தெரியுமா? ஏன் ரகசியமாக உன்னை விசாரிக்கிறேன் தெரியுமா? நீ உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய அடியாருடைய குறையை மறைத்தவன் நீ. உலகத்தில் நீ வாழும் பொழுது என்னுடைய அடியாருடைய மானத்திற்கு பாதுகாப்போடு வாழ்ந்தவன் நீ. நீ உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய அடியாருடைய கண்ணியத்திற்கு பாதுகாப்பு அளித்து அவனுடைய குற்றங்குலைகளை மறைத்து உலகத்தில் நீ வாழ்ந்தாய். ஆகவே உன்னுடைய குறையை இந்த நாளில் நானும் மறைக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைப்பதாக சொல்லுகிறானே, அந்த சிறப்பான அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அப்படிப்பட்ட விசாரிப்பு ஒரு விசாரிப்பு பாண்டவர்களே. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் அல்லாஹனுடைய அந்த அரிசிக்கு கீழ் சிறிது நிழல் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியினுடைய 660வது நபிமொழியிலே நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹனுடைய அந்த நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அந்த நிழலை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.